ஸ்ரீ ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் யுத்த காண்டம் அறுபத்து ஆறாம் சர்க்கம் கும்பகர்ண யுத்தம் மலையின் சிகரம் போன்றவனான வெகு பலமுள்ள கும்பகர்ணன் பிராகாரங்களைத் தாண்டி அந்நகரத்தினின்று வெளியில் வந்து இடியை உண்டாக்குபவன் போலவும் மலைகளை எரிப்பவன் போலவும் சமுத்திரமும் பிரதித்வனி செய்யுமாறு பெருமுழக்கம் செய்தான் இந்திரன் வருணன் யவன் இவர்களாலும் கொல்ல முடியாதவனும் கொடும் கண்ணனுமான அவ்வறக்கன் வருவதை பார்த்து வானரர்கள் பயந்தோடினார்கள் அவர்கள் அவ்வாறு ஓடுவதைக் கண்டு வாலியின் புதல்வனான அங்கதன் நளன் நீலன் கவாக்சன் மகாபலம் பொருந்திய குமுதன் முதலியோரை பார்த்து வானரர்களே நீங்கள் உங்களையும் நீங்கள் பிறந்த உயர் குலத்தையும் மறந்து சாதாரண வானரங்களைப் போல இப்பொழுது எங்கு ஓடுகின்றீர்கள் சாந்தர்களே நன்று திரும்புங்கள் பிராணை காப்பாற்றப் போகிறீர்களோ இவ்வரக்கன் வல்ல நன்று இவ்வுருவமானது நாம் பயந்தோடுமாறு ஏற்பட்ட ஒரு பெரிய மருளாகும் அறக்கரால் அனுப்பப்பட்ட இந்த பெரும் தோற்றமுள்ள மருளை நமது வல்லமையால் எரித்து விடுவோம் ஆகையால் வானலர்களே நீங்கள் ஓடுவதை விட்டு திரும்புங்கள் என்றான் பிறகு வானலர்கள் வெகு சிரமப்பட்டு தேர்தலடைந்து அங்கங்கு ஒன்றாக திரண்டு கைகளில் விரட்சங்களையும் மலைகளையும் தூக்கிக் கொண்டு போர்க்களத்துக்கு திரும்பினார்கள் அவ்வானரர்கள் திரும்பி வெகு கோபத்துடன் வெறி பிடித்த மத போல கும்பகர்ணனை புடைக்கலானார்கள் அவ்வானரர்கள் உயர்ந்த மலைச்சிகரங்களாலும் கற்பாறைகளாலும் நன்றாக உச்சி வரையில் பூத்திருக்கும் மரங்களாலும் அடித்தும் மகாபலம் பொருந்திய அக்கும்பகரணன் சிறிதும் சலிக்கவில்லை அவன் உடம்பில் விழுந்த கற்களெல்லாம் ஒவ்வொன்றும் ஆயிரம் சுக்கல்களாயின மரங்களும் முறிந்து தரையில் விழுந்தன அப்பொழுது கும்பகர்ணன் மிக்க கோபமடைந்து பெருமுயற்சியுடன் மிக்க பராக்கிரமம் புருந்திய அவ்வானர சேனையை பெருந்தீயானது காட்டை எரிப்பது போல எரிக்கலானான் பல வானர வீரர்கள் பகைவரால் வெல்லப்பட்டு இரத்தத்தால் நனைந்து செம்மலர் செறிந்த மரங்கள் போல அப்போர்க்களத்தில் சாய்ந்தார்கள் சில வானரர்கள் எல்லாவற்றையும் கடந்து திரும்பி பார்க்காமல் ஓடினார்கள் பலிஷ்டனான அவ்வரக்கன் தம்மை கொல்வதால் சிலர் சமுத்திரத்தில் குதித்தார்கள் சிலர் ஆகாசத்தில் கிளம்பினார்கள் சிலர் எவ்வழியாக சமுத்திரத்தை தாண்டினார்களோ அவ்வழியாகவே திரும்பி ஓடலானார்கள் சிலர் வாடிய முகத்தினராய் மேட்டு நிலங்களையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி அடைந்தார்கள் சில ருட்சர்கள் மரங்களின் மேல் ஏறினார்கள் வேறு சில ருட்சர்கள் மலைகளில் ஏறி மறைந்து கொண்டார்கள் சிலர் சமுத்திரத்தில் வீழ்ந்தார்கள் சிலர் குகைகளுக்குள் பதுங்கிக் கொண்டார்கள் சிலர் ஓட முடியாமல் உட்கார்ந்தார்கள் சிலர் கொஞ்சமேனும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் முறிந்தோடின அவ்வாணரங்களை பார்த்து அங்கதன் இவ்வாறு சொல்லலுற்றான் வானரர்களே யுத்தம் செய்பவர்களாக நில்லுங்கள் திரும்பி வாருங்கள் தோல்வி அடைந்து ஓடுகின்ற நீங்கள் தங்கியிருப்பதற்கு இந்த பூமியை முழுதும் வலம் வந்தாலும் ஓர் இருப்படம் ஆகப்படாது ஆகையால் நீங்கள் எல்லோரும் திரும்புங்கள் என்னை என்ன கருதி உயிரை காக்கின்றீர்கள் தடைப்படாத பராக்கிரமம் உள்ளவர்களே ஆயுதங்களை எரிந்துவிட்டு பயந்தோடுகின்ற உங்களைக் கண்டு மனைவிமார்களும் சிரிப்பர்களே மானிகளுக்கு அது மரணமன்றோ நாம் எல்லாரும் புகழ்பெற்ற பெரும் அம்சங்களில் பிறந்தவர்களாயிற்று அப்படி இருக்க சாதாரண வானரங்களைப் போல அச்சத்தால் மனம் நடுங்கி எங்கு ஓடுகின்றீர்கள் நீங்கள் வீரத்தன்மையின்றி அஞ்சி இவ்வாறு ஓடினால் நீசர்கள் ஆவீர்களே ஜனங்கள் நிரம்பிய சபையில் அப்போது நீங்கள் உங்கள் வல்லமையை பற்றி உற் உக்ரமாகவும் மிகுதியாகவும் சொல்லிய தற்புகழ்ச்சிகளெல்லாம் இப்பொழுது எங்கு போய்விட்டன எல்லோரோலும் எல்லோராலும் சி என்று சொல்லப்பட்டு உயிர் பிழைத்திருக்கின்றவனை கோழை என்று அவமதிக்கின்றார்கள் அப்பெரியோர்கள் நடக்கும் வழியில் நடவுங்கள் பயத்தை விட்டிடுங்கள் சில வாழ்நாட்களை உடைய நாம் போரில் வதைக்கப்பட்டு உயிர்மாய்ந்து போர்க்களத்தில் விழுவோமேயானால் பெறுதற்கு அறிய பிரம்மலோகம் போய் சேர்வோம் அல்லது நமது சத்ருவை போரில் வதைத்து கீர்த்தி பெறுவோம் வீரலோகத்தை பெறுவதற்கு உரிய விளைப்பொருள் நமது உயிரே ஆகும் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அணுகி விட்டில் பூச்சிகள் எவ்வண்ணம் திரும்ப மாட்டாவோ அதுபோலவே கும்பகர்ணனும் நமது ராமர் முன்னிலையில் வந்து உயிருடன் திரும்பப் போகவதில்லை ஒருவனுக்கு பயந்து பிரசித்தி பெற்ற நாம் இத்தனை பெயர்களும் ஓடி உயிரை காப்பாற்றுவதனால் நமது கீர்த்தி நாசமாய்விடுமே என்றான் பொன்னிலா பொன்னினால் ஆகிய தோல் வலைகளை அணிந்த சூரனான அங்கதன் இவ்வாறு சொன்னதும் ஓடின அவ்வானர வீரர்கள் ஒரு நாளும் பேசாத சில சொற்களை சொல்லலானார்கள் கும்பகரணன் வெகு பயங்கரமாக எங்களை வதைக்கின்றான் ஆகையால் போர்முகத்தில் நிற்க இது சமயமன்று போகின்றோம் எங்களுக்கு உயிர் வெள்ளம் என்றார்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு அவ்வானர வீரர்கள் எல்லாரும் பயங்கரமான கண்களுடன் அவ்வரக்கன் வருவதைப் பார்த்து பத்து திசைகளிலும் ஓடினார்கள் அவ்வாறு ஓடின வீரர்களான வானர்கள் எல்லோரையும் அங்கதன் இன் சொற்களாலும் உதாரணங்களாலும் திருப்பினான் புத்திமானான அனுமான் அவர்கள் மனத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கி வைத்தான் அதன் பிறகு வானர சேனாதிபதிகள் சுக்ரீவன் முதலியோர் விடுக்கும் கட்டளை எதிர்பார்த்தவர்களாக நின்றார்கள் அப்பால் ரிஷபன் சரபன் மைந்தன் தூம்ரன் நீலன் குமுதன் சுக்ஷேனன் கவாட்சன் ரம்பன் தாரன் த்விபிதன் த்விபிதன் பனசன் அனுமான் முதலியோர் முனைமுகத்தை நோக்கி விரைவாக சென்றார்கள் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் அறுபத்து ஆறாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம